அனைவருக்கும் வணக்கம் குரல் தரும் குரல் அணுவைத் துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் எனும் சிறப்பு வாய்ந்த உலகப் பொதுமறையாம் திருக்குறளின் செறிவான கருத்துக்களை எனது குரலில் ஒழிக்கும் இக்காணொளி தொடரே குரல் தரும் குரல் வாருங்கள் அன்பர்களே இனி வளம் வருவோம் வள்ளுவர் கோட்டத்தில் வள்ளுவத்தில் உதவியும் நன்றியும் உலகத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்வதையும் அதற்கு உரிய நன்றி செய்தலையும் வள்ளுவர் விளக்கும் ஒப்புரவு அறிதல் செய் நன்றி அறிதல் ஆகிய இரண்டு அதிகாரங்களில் ஒப்புரவு அறிதல் கருத்துக்களை காண்போம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழும் தன்மையை பொது நன்மைக்காக செய்யும் பயன் கருதாத தொண்டு எனவும் ஒப்புரவு செய்வதற்கு ஒருவர் செல்வம் படைத்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பொது தொண்டு செய்ய ஒருவர் தனது நேரத்தையும் ஆற்றலையும் செலவழிக்க முன் வந்தாலே அது ஒப்புரவு என கொல்லப்படும் எனவும் இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் முக்கியமாக கருத்து தெரிவிக்கின்றார் குரல் இருநூற்றி பதினொன்றில் கைமாறு கருதி மழை வருவதில்லை என்பது போல ஒப்புரவாளர் கைமாறு கருதி உதவி செய்வதில்லை எனவும் குரல் இருநூற்றி பனிரெண்டில் முயன்று சம்பாதித்த எல்லா பொருள்களும் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுபவருக்கு உதவி செய்வதற்காகவே எனவும் குரல் இருநூற்றி பதிமூன்றில் பிறருக்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனி வரப்போகும் உலகிலும் காண்பது அரிது எனவும் குரல் இருநூற்றி பதினான்கில் ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக இருப்பவரே உயிர் வாழ்பவர் அதற்கு மாறானவர் இறந்தவராகவே கருதப்படுவார் எனவும் குரல் இருநூற்றி பதினைந்தில் உலகின் வளர்ச்சியில் போக்கில் அறிந்து செய்யப்படும் பேரறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி போல் எல்லாருக்கும் பொதுவானதாகும் எனவும் குரல் இருநூற்றி பதினாறில் பிறரால் விரும்பப்படுபவனின் செல்வமானது உண்ணத்தகுந்த கணிதரும் ஊருக்கு நடுவே பழுத்திருப்பதை போன்ற மரம் எனவும் குரல் இருநூற்றி பதினேழில் பிறருக்கு உதவும் பெருந்தன்மை கொண்டவரின் செல்வம் ஒரு நல்ல மரத்தின் அனைத்து பாகங்களும் மருந்துக்கு பயன்படுவது போன்றது எனவும் குரல் இருநூற்றி பதினெட்டில் தம்மிடமிருந்த செல்வம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறருக்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் சிறந்த தகமையாளர் எனவும் குரல் இருநூற்றி பத்தொன்பதில் உழைக்கும் சக்தியற்றவர்க்கு உதவும் உள்ளம் உடையவர் அத்தகைய உதவி செய்ய முடியாதபோது வருந்துவார் எனவும் எனினும் குரல் இருநூற்றி இருபதில் மற்றவர்க்கு உதவுவதன் மூலம் நாளை நன்மை தீமை வருமானால் அந்த தீமையை விலை கொடுத்து பெறலாம் எனவும் ஒப்புரவு குறித்து வள்ளுவர் விளக்குகின்றார் அடுத்து செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் பிறர் செய்த நன்மையை மறவாது உணர்ந்திருப்பது செய் நன்றி அறிதல் என புரிந்து கொள்ளப்பட்டாலும் நன்றி என்ற சொல் நன்மை அல்லது உதவி என்ற பொருளிலேயே கையாளப்பட்டு உள்ளது செய்யாமல் செய்த உதவி காலத்தினால் செய்த உதவி பயன்தக்கார் செய்த உதவி என நன்றி உணர்தலில் அளவிட்டு அறிய முடியாத மிக உயர்ந்த நிலையில் வைத்து பேசப்பட்டு உள்ளன குரல் நூற்றி ஒன்றில் ஒருவருக்கு நாம் எந்த உதவியும் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கை மாறாக மண் உலகும் விண்ணுலகும் சமமாகாது எனவும் குரல் நூற்றி இரண்டில் தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருப்பினும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும் எனவும் குரல் நூற்றி மூன்றில் எவ்வித பயனும் கருதாமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பானது கடலைவிடப் பெரியது எனவும் குரல் நூற்றி நான்கில் ஒருவர் செய்யும் திணையளவு நன்மையை கூட அதனால் பயன்பற்றவர் அந்த நன்மையை பனையின் அளவாக கருதுவார்கள் எனவும் குரல் நூற்றி ஐந்தில் கைமாறாக செய்யப்படும் உதவியானது அதற்கு அடிப்படையாக அமைந்த முந்தைய அளவில் அல்ல என்றும் அது உதவி செய்யப்பட்டவற்றின் பண்பை அளவாக கொண்டது எனவும் குரல் நூற்றி ஆறில் குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது அதே நேரத்தில் துன்பம் வந்த காலத்தில் துணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது எனவும் குரல் நூற்றி ஏழில் தம்முடைய துன்பத்தைப் போக்கி உதவியவரின் நட்பை பெரியோர் என்றென்றும் போற்றுவர் என்றும் குரல் நூற்றி எட்டில் ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அல்ல அதே நேரத்தில் அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவதே அறமாகும் எனவும் குரல் நூற்றி ஒன்பதில் முன்பு உதவி செய்தவர் பின்னாளில் கொடுமையான துன்பத்தைச் செய்தாலும் அவர் முன் செய்த நன்மை கருதி துன்பத்தை தள்ள வேண்டும் என்றும் குரல் நூற்றி பத்தில் எந்த அறத்தை மறந்தவருக்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு வாழ்வே இல்லை எனவும் குறித்து வள்ளுவர் விளக்குகின்றார் மேற்கண்டவாறு சமூகத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி வாழ்வதையும் அத்தகைய உதவியை நினைத்து போற்றுவதையும் நமது வாழ்வில் கடைபிடித்து உன்னத வாழ்விற்கான உலக சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்று நண்பர்களே குரல் தரும் குரலின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்